உலக தமிழர்களின் ஒருமித்த குரலாய் நிகழ்வுகளின் எல்லா பரிமாணங்களையும் உள்ளது உள்ளபடி காட்சிப்படுத்தும் சமூகத்தின் பிரதிபலிப்பாய் உங்கள் இல்லங்களில் உண்மை செய்திகளின் ஒற்றை அடையாளம் நியூஸ் தமிழ் 24/7. அரியலூர் மாணவி தற்கொலை விவகாரத்தை பாஜக அரசியலாக்கி வருகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மாறி மாறி வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் அது குறித்து முறையாக விசாரித்து அறிக்கை அனுப்ப 4 பேர் கொண்ட குழுவை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அமைத்துள்ளார். மாணவி எந்த இடத்திலும் தான் மதமாற்றம் செய்ய வற்புறுத்தப்பட்டதாக கூறாத நிலையில் பள்ளி நிர்வாகம் மாணவியை மதமாற்றம் செய்ய நிர்பந்தித்தது என பாஜக பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தமிழகத்தில் சமூக பதற்றத்தை உருவாக்கும் முயற்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஈடுபட்டிருப்பதாகவும் அவருக்கு எதிராக விமர்சனங்கள் வலுத்து வரும் நிலையில்தான் நட்டா இந்த குழுவை அமைத்துள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றது முதல் அக்கட்சிக்கு உள்ளும் வெளியிலும் பல சர்ச்சைகள் வெடித்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அக்கட்சியில் மாநில பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த KT ராகவன் பாலியல் வீடியோ விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அப்போது அந்த வீடியோ வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரனை அண்ணாமலை சரியாக கையாளவில்லை, அண்ணாமலை நினைத்திருந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் என அப்போது கட்சிக்குள் அண்ணாமலைக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்தன. காலப்போக்கில் அந்த பிரச்சினை கரைந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் அண்ணாமலை சிக்கியுள்ளார். அதாவது #அரெஸ்ட்அண்ணாமலை என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும் அளவிற்கு அவருக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. அதாவது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டு பள்ளியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பயிற்று வந்த மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தை அண்ணாமலை சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்த துருபுசீட்டாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் இதற்கு காரணம். அரியலூர் மாவட்டம் வடுக்கபாளையம் கீழ தெருவை சேர்ந்த முருகானந்தம் என்பவரின் மகன் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள மைக்கேல்பட்டி தூய இருதய மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பூச்சி மருந்து குடித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது பேசியதாக வீடியோ ஒன்று வெளியானது. அதில் பள்ளி நிர்வாகம் மாணவியை மதம் மாற கூறி கட்டாயப்படுத்தியதாகவும் அதன் காரணமாக மன உளைச்சலில் மாணவி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் புகார் எழுந்தது. அந்த வீடியோவை முதன் முதலில் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான். அதன் பிறகு இந்த பிரச்சனை பூதகரகமாக வெடித்தது. தமிழகத்தில் மதமாற்றம் வெளிப்படையாக நடக்கிறது, இதை அரசின் வேடிக்கை பார்க்கிறது, உயிரிழந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என பல பாஜக தலைவர்கள் அதை விமர்சித்து வந்தனர். நீட் தேர்வால் உயிரிழந்த அனிதாவுக்கு பொங்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் திருக்காட்டுப்பள்ளி மாணவியை கண்டுகொள்ளவில்லை என்றும் ஆவேசம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த மாணவிக்கு நீதி கேட்டு வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அதில் பாஜக தலைவர்கள் தமிழக அரசை மிக கடுமையாக விமர்சித்தனர். தமிழகத்தில் விரைந்து கட்டாய மதமாற்றம் தடை சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தினார். ஆனால் இந்த விவகாரத்தை ஆரம்ப முதலிலிருந்தே விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் மாணவி விவகாரத்தை பாஜக உள்நோக்கத்துடன் அரசியல் செய்கிறது, தமிழகத்தில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்று எச்சரித்து வந்தனர். இந்நிலையில் திடீரென அந்த மாணவி பேசிய முழு வீடியோ ஒன்று நேற்று வெளியானது. அதில் அந்த மாணவி எந்த இடத்திலும் தான் மதம் மாற சொல்லி வற்புறுத்தப்பட்டதாக கூறவில்லை, கட்டாய மதமாற்றம் செய்ய வற்புறுத்தப்பட்டார் என்பதையும் அந்த மாணவி திட்டவட்டமாக மறுத்திருந்தார். செந்தூர் போட்டு அழிக்க தன்னிடம் யாரும் ஒருபோது வற்புறுத்தவில்லை என்றும் அவர் அது கூறியிருந்தார். ஆனால் தன்னால் சரியாக தேர்வில் மதிப்பெண் எடுக்க முடியவில்லை, அந்த விரக்தியில்தான் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்க முயன்றதாகவும் அவரே கூறியிருந்தார். ஆக மதமாற்றம் செய்ய சொல்லி அந்த மாணவி எவரும் துன்புறுத்தவில்லை என்பதுதான் மூலம் தெளிவானது. எனவே மாணவியின் எடிட் செய்யப்பட்ட வீடியோவை வைத்து பாஜக அரசியல் செய்தது பின் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த நிலையில்தான் நெட்டிசன்கள் பலரும் தமிழகத்தில் சமூக பதற்றத்தை உருவாக்கும் நோக்கில் செயல்பட்ட அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என கூறி #அரெஸ்ட்அண்ணாமலை என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் ஆக்கினர். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் இந்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டுள்ளது, திருக்காட்டுப்பள்ளி சிறுமி தொடர்பான வெளியான புதிய வீடியோவில் கட்டாய மதமாற்றம் செய்ய வற்புறுத்தப்பட்டார் என்பதை அந்த மாணவி மறுத்துள்ளார். சாக்ரட் ஹார்ட் பள்ளியில் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டதாக எடிட் செய்யப்பட்ட வீடியோவை தான் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். எனவே உண்மைக்கு புறம்பாக தகவல் பரப்பிய அண்ணாமலை மீது கிரிமினல் சதி, மத கலவரம் உருவாக்க சதி செய்தல், ஆதாரங்களை மறைத்துதல், வகுப்புவாத கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் தவறான செய்தியை பரப்புதல், IT சட்டம் மற்றும் சிறார் நீதி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யவே
வேண்டும் என வலியுறுத்தினார். இப்படி மாநிலம் முழுவதும் அண்ணாமலைக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் திருக்காட்டுப்பள்ளி மாணவி உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக மாணவி பேசிய பல்வேறு வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை கிளப்பி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் உண்மை என்ன நடந்தது என்பதை களத்திற்கு சென்று ஆராய்ந்து அறிக்கை வழங்க நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அமைத்துள்ளார். அதில் பாஜக எம்பி சந்தியா ராவ், கட்சித் தலைவர்கள் விஜயசாந்தி, சித்ரா வாக், கீதா விவேகானந்தா ஆகியோர் அந்த குழுவில் இடம்பிடித்துள்ளனர். ஜே பி நட்டா குழு அமைத்துள்ளதற்கான காரணம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் உலா வருகிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர். மாணவி தற்கொலை விவகாரத்தை தமிழக பாஜக கையாண்ட விதம் அக்கட்சியின் தேசிய தலைமை விரும்பவில்லை. ஐந்து மாநில தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கிறிஸ்துவ இஸ்லாமியர்களை குறிவைக்கும் இந்த விவகாரத்தை டெல்லி தலைமை ரசிக்கவில்லை என கூறியுள்ளார். பாஜக ஒருபோதும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான கட்சி அல்ல என்ற தோற்றத்தை கட்டி எழுப்ப பாஜக தேசிய தலைவர்கள் முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு நேர் எதிராக கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் மதமாற்றம் செய்கிறார்கள் என தமிழக பாஜக அவர்களை குற்றம் சாட்டுவது அதிக கிறிஸ்தவ வாக்குகளை கொண்ட கோவா மாநிலம் தேர்தலில் எதிரொலிக்க கூடும் என பாஜக தேசிய தலைமை அஞ்சுகிறது. அதேபோல் இந்த விவகாரம் புலிகால் பிடித்த கதையாகிவிட்டதால் இதை எப்படியாவது கட்சிக்கு பாதிப்பு இல்லாமல் சுமூகமாக முடித்துவிட வேண்டும் என்பதற்காகவே நட்டா இந்த புதிய குழுவை அமைத்திருக்கிறார். இந்த குழுவில் அனைவரும் வெளி மாநிலங்களில் சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். மொத்தத்தில் தமிழ்நாட்டின் தலைமை மீது அவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. மாணவி விவகாரம் அண்ணாமலையின் கைமீறி போனதால் தான் ஜே பி நட்டா இதில் தலையிட்டிருக்கிறார் என அதில் சவுக்கு சங்கர் கருத்து தெரிவித்துள்ளார்.